சிங்கப்பூரில் வேலை பார்த்த உதயகுமார் மன்னார்குடியைச் சேர்ந்தவர். இவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி மனைவியுடனான சில கருத்து வேறுபாடால் டைவர்ஸும் ஆகியதால் இரண்டாவது கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று மேட்ரிமோனி மூலமாக மகாலட்சுமி என்ற பெண்ணை பார்த்துள்ளார். திருச்சியைச் சேர்ந்த அந்த பெண்ணுடன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருமணமும் நடைபெற்றது. இரண்டாவது மனைவியான மகாலட்சுமியோடு கொஞ்ச நாள் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்திவிட்டு மறுபடியும் வேலை விஷயமாக திரும்பவும் உதயகுமார் சிங்கப்பூருக்கே சென்று விட்டார். இந்நிலையில் தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தான் கர்ப்பமாக இருப்பதாக போனில் கணவர் உதயகுமாருக்கு மகாலட்சுமி சொன்னார். அப்பாவாக போகிற சந்தோஷத்தில் தனது மனைவிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என்பதால் சொந்த ஊரான மன்னார்குடிக்கும் வந்துவிட்டார். மனைவிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வந்த கணவனுக்கு அதைவிட பெரிய சர்ப்ரைஸ் காத்திருந்தது. கர்ப்பமாக இருந்ததாக சொன்ன மனைவியான மகாலட்சுமி வீட்டில் இல்லை. மனைவியின் செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. பக்கத்து வீட்டுக்காரரிடம் விசாரித்த போது சிங்கப்பூருக்கு சென்ற சில நாட்களிலேயே வீட்டிலிருந்த எல்லா பொருட்களையுமே வாரி சுருட்டி கொண்டு மகாலட்சுமி எப்போதோ கிளம்பி போய் விட்டதாகவும் சொன்னார்களாம். இதனால் அதிர்ச்சியடைந்த உதயகுமார் தெரிந்த இடங்களில் மகாலட்சுமியை தேடினார். இதனைத் தொடர்ந்து மனைவியை காணோம் என்று போலீசிலும் புகார் கொடுத்துள்ளார். இதையடுத்து ஒரு நாள் மனைவியான மகாலட்சுமியின் ஃபேஸ்புக்கை பார்த்தபோது பல ஆண்களுடன் மகாலட்சுமிக்கு தொடர்பு இருந்திருக்கிறது என்பது தெரிய வந்தது. அது மட்டுமல்ல, பல பேரிடம் கல்யாணம் செய்து கொள்ள விருப்பம் என சொல்லியதுடன் செக்ஸியான வார்த்தைகளையும் பதிவிட்டிருப்பதாக இருப்பதைக் கண்டு உதயகுமார் உறைந்து போயுள்ளாராம். அது மட்டுமல்ல, கல்யாண மோசடி பண்ண மகாலட்சுமிக்கு ஏற்கனவே 15 ஆண்களுடன் கல்யாணமாகியும் உள்ளது. 6 மாசத்துக்கு ஒரு கல்யாணம், அவர்களால் உருவான கருவை கலைத்தும் பிறகு உல்லாச வாழ்க்கை அனுபவிக்கும் நோக்கத்தில் ஜோடியாக பல ஆண்களுடன் இருக்கும் போட்டோக்களை பார்த்து தலை சுற்றி போனாராம் உதயகுமார். இதையடுத்து தன்னைப் போலவே 15 பேரை ஏமாற்றிய பெண்ணை கண்டுபிடித்து தருமாறும் அவரிடமிருந்து தனது பணம் நகைகளை மீட்டு தருமாறும் போலீசில் புகாரளித்துள்ளார். அப்போது திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கருவை கலைத்துள்ளதற்கான ஆதாரத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். அப்பா இல்லை என்று சொன்னால்தான் ரொம்ப அக்கறை காட்டினேன், முதல் புருஷன் கர்ப்பத்தை காலால் எட்டி உதைத்து கலைத்ததாக புகார் கூறி விவாகரத்தும் பணமும் ஏமாற்றியிருக்கிறார். இதே டெக்னிக்கை பயன்படுத்தி 15 பேரை ஏமாற்றியும் பிளேடால் கையை அறுத்து தற்கொலை பயம் காட்டியே நகை பணத்தை ஆட்டை போட்ட மகாலட்சுமி கணவர் உதயகுமார் மேலேயும் அதே புகார் கொடுத்துள்ளாராம். அது மட்டுமல்ல, மகாலட்சுமி ஏமாற்றியது தொடர்பாக கோர்ட்டுக்கு போக இருக்கிறாராம் உதயகுமார். தன்னைப் போலவே 15 பேரை ஏமாற்றியதற்கான ஆதாரம் இங்கிட்ட இருக்கிறதாம். தற்போது ஆந்திராவில் செட்டிலாகி இருக்கும் இன்னும் எத்தனை பேரை ஏமாற்றப் போகிறாளோ தெரியவில்லை. தற்போது யாரோ பெரிய பணக்காரன் மகாலட்சுமி கிட்ட சிக்கியிருக்கிறதாக கேள்விப்பட்டேன். இனிமேல் அவளிடம் யாரும் ஏமாறக்கூடாததுக்காக தான் நடவடிக்கை எடுக்கணும் என செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். இந்த பெண்ணை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.